Hi friends, welcome to QueenBees Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல சப்பாத்தி, பூரி, தோசைக்கு ஏத்த மாதிரி டேஸ்டியான உருளைக்கிழங்கு கிரேவி எப்படி ஈஸியா பண்றதுன்னு பார்க்கலாம். Friends, இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க எல்லார்கிட்டயும் ஒரு அன்பான ரெக்வெஸ்ட். நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் இந்த வீடியோ கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம கூடவே இருக்க பெல் சிம்பிளும் கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கள ஆப்ஷனை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோட அப்டேட் உங்களுக்கு வரும். இந்த கிரேவி பண்ணுறதுக்கு 4 உருளைக்கிழங்கை வேக வச்சு தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கோங்க. இந்த கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு கடாயை ஹீட் பண்ணிட்டு 4 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 2 ஏலக்காய், ஒரு சின்ன பீஸ் பட்டை, 2 பிரியாணி இலை, 2 கிராம்பு சேர்த்து இதை நல்லா பொரியற அளவுக்கு விடுங்க. பிரியாணி இலையெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயத்தோட கலர் மாறி வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கும் போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டோம்னா வெங்காயம் சீக்கிரமாக சாஃப்ட் ஆகிடும். ரெண்டு தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகி வர அளவுக்கு வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதனோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான மசாலாவை சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து இதனோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் தண்ணி சேர்த்து மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வேக விடுங்க. மசாலாவோட பச்சை வாசனை போயிட்டு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு காரம் சேர்த்துட்டு நல்லா இதை 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. கிரேவி நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலையே கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சூப்பரான டேஸ்டி ஸ்பைசி பொட்டேட்டோ கிரேவி ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்தி பூரிக்கெலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த டிஷ்ஷை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். Thank you.